வரிசையாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வரிசையாக நடிச்சுட்டே இருக்கேன், பெரிய படங்கள் இருக்க. இப்போ கூட பாருங்கள், கரெக்டாக மார்ச் 22 என்னுடைய டேட் அண்ணா தேக்கி இருந்தது, 6 நாள் இருந்தது. கரெக்டாக 19 லாக்டவுன் போட்டாங்க. திருப்பி போகலான்னா 9.5 முடிச்சு என் போர்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என் கேரக்டரே தூக்கிட்டாங்களே, ஏன்னா இந்த 9 மாதத்தில் அவங்களுக்கு மாற்று சிந்தனை வந்திருக்கும். அதனால என்னன்னு தெரியல. அடுத்த ஒரு சாருக்கு வேற இந்த மாதிரி ஒரு சில உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அது அவர் வந்துட்டாரு. திருப்பி அண்ணாத்தை எப்போ ஸ்டார்ட், திரும்ப ஒரு அரசியலுக்கு வந்து, ஸோ இனிமேல் நான் அரசியலுக்கே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லி, அவருக்கு நல்லது. நீங்க எப்படி சார் வரவேற்கிறீங்களா அவருக்கு? ரொம்ப நாங்கள்லாம் ஃப்ரெண்டுங்க, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் உடல்நிலை ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 60 வருஷம் 70 வருஷம் இந்த கட்சியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி 1.5 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறது, அது நல்ல முடிவு, உண்மையிலே நல்ல முடிவு. அதே போல் தமிழறிவி மணியன் வந்து இனிமேல் நான் அரசியலுக்கு வரலை, வரமாட்டேன்னு சொன்னதுன்னா அவர் வந்து காமராஜர் ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமே இங்கெல்லாம் காமராஜர் ஆட்சியெல்லாம் வராதுங்க, சாத்தியமே கிடையாது. இது இந்த அதாவது இப்போ எப்படி நான் வந்து ஒவ்வொரு தடையும் இப்போ கொரோனா வந்து மாஸ்க் போடுறாங்க, மாஸ்க்கு எல்லாத்தையும் வாட்சு பேனா ஃபோனு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போ மாஸ்க் மாஸ்க் எங்கே வச்சுட்டேன் பாருங்கன்னா மாஸ்க் தேடுற காலம் அதோட பழகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஆட்சிகள் இந்த இது இதோட பழகிட்டோம் நம்ம. இன்னுமே வந்து அந்த சுத்தமான கரப்படையாத கை அதெல்லாம் வெறும் கை தான். இப்போ அண்ணாத்தா படத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு ரோல்? தெரியலம்மா, தெரியல, அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது அவர் கேரக்டர் என்னன்னு தெரியாது, எனக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க போனோன்னு சொல்லுவாங்க, நடிச்சுட்டு வர வேண்டிதானே. நம்மளுக்கு என்ன, நம்ம கேரக்டர் சொல்லி அந்த படத்தை நம்மளா காப்பாத்த போறோம். ரஜினி சார் காப்பாத்துவாரு. அவரு வந்து என்ன ஒன்னு இல்லை, அது லாஸ்ட் படம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணுவாரு, அவர் பண்ணுவாரு. அதற்கான மனநிலைக்கு வந்துட்டார் அவர், அதுக்காக மனநிலை வந்துட்டாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் எல்லாருமே தன்னுடைய அப்பா நலமாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. வீட்டில் இருக்கிற அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது சுயநலமாக நீங்கள் நினச்சா கூட நினச்சிட்டு போங்க, அதில் எந்த தப்பும் இல்லை.